தாப்பால போட்டு சும்மா லொட்டு லொட்டுன்னு ஆட்டிக்கிட்டே இருந்தா வீட்டுல சண்டை வரும். அதாவது தாழ்பாலை அடிக்கடி ஆட்டினால் கதவுடன் இணைக்கப்பட்டிருக்கும் தாழ்பாலின் தரம் குறைந்துவிடும். திருடர்கள் வீட்டுக்குள் சுலபமாக வருவதற்கு நாமே வழி ஏற்படுத்தியது போல் ஆகிவிடும். ஆமை பூந்த வீடு விளங்காது. ஆமைகளுக்கு இயற்கையாகவே திசை காட்டும் சக்தி உள்ளதால் மீனவர்கள் முத்துக்குளிப்பவர்கள் போன்ற கடலுக்குள் செல்லுபவர்கள் வளர்த்தார்கள். கடலுக்குள் செல்லுபவர்களின் வாழ்க்கைக்கு உத்தரவாதமும் இல்லை என்பதால் பெண் கொடுக்க மாட்டார்கள். ஆமை இருக்கும் வீடு அதனால் வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள். இதுவே ஆமை புகுந்த வீடு விளங்காது என்று ஆகிவிட்டது. வீட்டுக்குள்ள நகம் வெட்டினா வீடு விளங்காது. வெட்டி துண்டாகும் நகம் எங்காவது தெரித்து விழும். சமயங்களில் உணவுப் பொருட்களில் கூட கலக்க வாய்ப்புண்டு. காலில் கூட அது ஏறி வில்லங்கத்துக்கு வழிவகுத்துவிடும். நகத்தை கடிச்சா தர்த்ரம். நகை இடுக்குகளில் உள்ள அழுக்கு வாய் வழியாக உடலுக்குள் சென்று பல்வேறு விதமான நோய்களுக்கு வழி ஏற்படுத்திவிடும். உச்சி வெயில்ல கிணறு எட்டி பார்க்க கூடாது. கிணற்றுக்குள் பல்வேறு விதமான விஷவாயுக்கள் உற்பத்தியாகும். உச்சி வெயில் நேரத்தில் நேரடியாக சூரிய வெளிச்சம் கிணற்றுக்குள் விழுவதால் அந்த வாயுக்கள் வெப்பத்தால் லேசாகி மேலே பரவும். எட்டி பார்ப்பவர்களை அது தாக்கவும் வாய்ப்புண்டு. இருட்ட பிறகு குப்பையை வெளியே கொட்டினா உங்க வீட்டில இருக்கிற லட்சுமி வெளியே போயிடும். வீட்டிற்குள் பகல் முழுவதும் நடமாடும் நாம் ஏதாவது சின்னஞ்சிறு நகை போன்ற பொருட்களை தவற விட்டிருந்தால் அது குப்பையில் சேர்ந்திருக்கும். இரவு நேரத்தில் அள்ளி தெருவில் கொட்டிவிட்டால் பிறகு அதை தேடி கண்டுபிடிப்பது மிகவும் சிரமம். வீட்டுல புறா வளர்க்க கூடாது, வளர்த்தா குடும்பம் அழிஞ்சிடும். புறா கழிவுகளின் வாசனை பாம்பை ஈர்க்க வல்லது, அதனால் அதை தேடி விஷப்பாம்புகள் வரும் வாய்ப்பும் உள்ளது. நைட்டு நேரத்துல கீரையை சாப்பிட்டா யமன கூப்பிடுற மாதிரி. கீரை எளிதில் ஜீரணமாகாது, அதிலும் இரவில் சாப்பிட்டு படுத்தால் தேவையற்ற உடல் தொந்தரவுக்கு வழிவகுத்துவிடும். எனவே பகல் வேளைகளில் மட்டுமே அதை சாப்பிட வேண்டும். புளிய மரத்து கீழே தூங்குனா பேய் அடிக்கும். புளிய மரம் இரவில் அதிக கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியிடும். ஆக்சிஜனை உட்கொள்ளும் நாம் புளிய மரத்தின் அருகில் உறங்கினால் மூச்சு திணறல் கூட ஏற்படலாம். அந்த மூச்சு திணறலையே பேய் என்று கூறுவார்கள். முருங்க மரத்தை வாசல்ல வச்சா வீடு காகாது. மரங்களிலேயே மிகவும் மென்மையான மரம் முருங்கை மரம் என்பதால் அதிக காற்றினால் ஒடிந்து விட வாய்ப்புண்டு. குழந்தைகள் ஏறினால் கூட பட்டென்று கிளைகள் முறிந்து விபத்துக்கும் வழிவகுத்துவிடும். தவிர அதில் வரும் கம்பிளி பூச்சி உள்ளிட்டவை எளிதாக வீடு தேடி வரும் வாய்ப்பும் உள்ளது. இப்படி தலைவிரி கோலமா பொண்ணுங்க இருக்கவே கூடாது. தலைவிரி கோலமாக இருக்கும் பொழுது முடி உதிரும். அது போக சமைக்கும் போதும் பரிமாறும் போதும் உணவில் தலைமுடி விழுந்து அருவறுப்பு ஊட்டுவதை தவிர்க்க முடியும். வடக்குல தலை வச்சு படுத்தா பித்தம் புடிச்சிரும். பூமியின் காந்த சக்தியானது வடதுருவத்தை நோக்கி நிற்கிறது. வடதிசையில் தலை வைத்து படுக்கும் போது அதன் ஈர்ப்பு சக்தியானது நம் தலையையும் மூளையையும் தாக்குகிறது. அதனால் ஆரோக்கியம் குறையும், மனநலம் பாதிக்கப்படும். வாழை இலை போடாம விசேஷம் பண்ணக்கூடாது. வாழை இலையில் ஃபினாலிக்ஸ் எனும் இயற்கை சத்து உள்ளது. ஆகையால் தொடர்ந்து வாழை இலையில் சாப்பிடுபவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இதை தமிழர்கள் அனுபவத்தில் கண்டுணர்ந்து காலகாலமாக கடைபிடிக்கிறார்கள். மூட நம்பிக்கைகள் என நாம் நினைத்திருக்கும் அனைத்து விஷயத்திற்கு பின்னாலும் நம் முன்னோர்கள் கண்டறிந்த வாழ்வியலும் அறிவியலும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முன்னோர்களின் இத்தகைய அறிவுக்கு ஒரு லைக், இதை மற்றவர்களுக்கு சொல்ல ஷேர்.